Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brands. Admissions open, apply online. ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டா ஏவுதளத்திலிருந்து எல்வி M3 M4 ராக்கெட் மூலம் சந்திரயான் 3 விண்கலம் ஏவப்பட்டது. நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 3 ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. 179 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவிவட்ட பாதையில் சந்திரயான் 3 விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டது. அதன்பின் நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு சந்திரயான் 3 திருப்பி விடப்படும். ஆகஸ்ட் 23-24 சந்திரயான் 3 விண்கலத்தில் உள்ள லேண்டர் ரோவர் சாதனத்தை நிலவில் தரையிறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்து நிலவின் மேற்பரப்பில் விண்கலத்தை தரையிறக்கும் 4வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். முதன் முதலாக சந்திரயான் 1 விண்கலம் 2008 ஏவப்பட்டது. இதனுடன் நிலவி சுற்றும் ஆர்பிட்டர் மட்டுமின்றி தரையிறங்கி ஆய்வு செய்யும் மூன் இம்பாக்ட் ப்ரோப் என்ற சாதனமும் அனுப்பப்பட்டது. அதன் மூலம் நிலவின் தென்துருவத்தில் தண்ணீர் இருப்பதை முதன்முதலாக சந்திரயான் 1 கண்டுபிடித்து அசத்தியது. சந்திரயான் 1 ஆயுட்காலம் 2 ஆண்டுகள் என்று கணிக்கப்பட்டது. ஆனால் ஓராண்டு மட்டும் இயங்கியது. இருப்பினும் 95% ஆய்வுப் பணிகள் முடிந்ததால் அத்திட்டம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. சந்திரயான் 2 விண்கலம் 2019 விண்ணில் ஏவப்பட்டது. ஆர்பிட்டர் வெற்றிகரமாக நிலவின் சுற்றுப்பாதையில் நிறுத்தப்பட்டது. விக்ரம் லேண்டரை நிலவில் தரையிறக்கும் போது கடைசி நிமிடங்களில் அதிக உந்து விசையால் கீழே விழுந்து சிக்னல் கட்டானது. சந்திரயான் 2 திட்டம் தோல்வியடைந்தது. தோல்வியில் இருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டு சந்திரயான் 3 உருவாக்கப்பட்டது. விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவரை பாதுகாப்பாக தரையிறக்க தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. விக்ரம் லேண்டர் தரையிறங்கிய பின் அதிலிருந்து ரோவர் வெளியில் வந்து நிலவின் பரப்பில் ஆய்வு செய்யும். இதுவரை எந்த நாடும் நிலவின் தென்துருவத்தை நெருங்கியதில்லை. மற்ற நாடுகள் நிலவில் எளிதாக தரையிறங்கக்கூடிய பகுதிக்கே ராக்கெட் அனுப்பின. சந்திரயான் 3 மூலம் கரடுமுரடான சவால் மிகுந்த தென்துருவத்தில் தடம் பதிக்கும் முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும்.